கணபதயே நமஹா. ஸ்வஸ்தி டிவி அன்பர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் பஞ்சநாதனின் வணக்கங்கள். என் அன்பிற்குரியவர்களே, தினமலர் நிகழ்ச்சியில நவம்பர் மாதம் 14ஆம் தேதி 2018ஆம் ஆண்டு ஐப்பசி மாதம் 28ஆம் தேதி புதன்கிழமை விளம்பி வருஷம் புதன்கிழமை கூடிய தினமலர்களை பார்க்க போறோம். திருவோண நட்சத்திரம் வளர்பிறை சப்தமி நிதி கண்ட யோகம் கரஜை கரணம். இந்த நாள்ல பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கு எனது உளப்பூர்வமான வாழ்த்துக்கள். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் ரம் கம் கணபதயே வரவரத சர்வஜனமே வசமானாய ஸ்வாஹா. ஓம் கஜதுவஜாய வித்மகே சுபஹஸ்தாய திமஹி தன்னோ புத பிரஜோதயாத். ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய திமஹி தன்ன சோம பிரஜோதயாத். இனி இன்றைய கிரக நிலவரத்தை பார்ப்போமா? கடகத்தில் ராகு பகவான், துலாத்திலே சுக்கர பகவான் சூரிய பகவான் பரிபாலனம் செய்கிறார்கள். விருச்சிகத்திலே குருவோடு புதன் பகவான் இணைந்திருக்கிறார். தனுசுவிலே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். மகரத்திலே கேது பகவானோடு சந்திர பகவான் இணைகிறார். கும்பத்திலே செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறார். இப்படியாக இன்றைய கிரக நிலவரம் அமைகிறது. இனி 12 ராசிகளுக்குரிய பலன்களை பார்ப்போமா? மேஷ ராசி என்பர்களே, இந்த நாள் உங்க வாழ்க்கையில் ஒரு அதிர்ஷ்டகரமான நாள். 10ஆம் இடத்துல சந்திர பகவான். அதனால புதுசா வேலை நடக்கக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். தாயாருடைய உடல் நலத்துல சில கவலைகள் இருந்தால் அந்த கவலைகள் இன்றைக்கு நீங்கும். ஜாதகத்துல சந்திரதோஷம் இருக்கக்கூடியவர்கள் அந்த தோஷம் இன்றைக்கு குறைவதற்கு விநாயகரை வழிபடலாம். இந்த நாள்ல பலருக்கு பயணங்கள் அமையும். புதன் பகவான் இந்த நாளுடைய நாயகன்கிறதுனால வங்கியிலே கடன் உதவி எதிர்பார்த்தால் உங்களுக்கு கடன் உதவி கிடைக்கும். கல்வி மீளக்கூடிய மாணவர்களுக்கு இது முன்னேற்றமான நாள். பெண்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்கும் நல்ல நாள். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசிக்காரர்களுக்கு இது பாக்கியமான தினம். ரொம்ப யோகமா பாக்கியமா இருக்க போறீங்க நீங்க. காரணம், பாக்கியஸ்தானத்துல சந்திர பகவான். உங்க தைரிய ஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானத்துல அமர்ந்திருப்பதுனாலே உங்கள் தைரியத்தினாலே பல காரியங்களை சாதிப்பீர்கள். உங்க கம்யூனிகேஷன் ஒன்று இன்றைக்கு மாபெரும் வெற்றி பெறப் போகிறது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த நினைப்பு முழு வெற்றியை தரப்போகிறது இன்னைக்கு. அதே மாதிரி பிபிஓ சென்டர்ல பலருக்கு வேலை கிடைக்கும். கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட துறைகளில் வேலை கிடைக்கும். இந்த நாள்ல நல்ல தன செழிப்பு உண்டு. பிசினஸ் முயற்சிகள்ல முழுமையான வெற்றி உண்டு. பெண்களுக்கு ஆர்வமோ ஆவல் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு எல்லா வகையிலும் உங்களுக்கு வசந்தங்கள் பெருகக்கூடிய, உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த நாள்ல பொறுமை தேவை. உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி பகவானும் 8ஆம் இடத்துல சந்திர பகவானும் 6ஆம் இடத்துல குரு பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். உங்க ராசியாதிபதி குருவும் உங்க ராசியாதிபதி புதன் பகவானும் 10ஆம் இடத்துக்கு அதிபதியான குருவும் சேர்ந்திருப்பது ஒரு யோகம், ராஜ யோகம். நல்ல வேலை வாய்ப்பு தரவாளுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதே நேரத்தில் 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால நீங்கள் பழகக்கூடிய நபர்களிடமும் வாழ்க்கை துணையிடமும் பிசினஸ் பார்ட்னர்கிட்டமும் கொஞ்சம் பொறுமையா போகணும். இப்பெல்லாம் கொஞ்சம் கோபமா பேச வைக்கும். எப்ப நல்லா இருப்பீங்க எப்ப கோவப்படுவீங்கன்னு உங்களுக்கே தெரியாது இல்லையா? நான் சொல்றது வாஸ்தவம் தானே. சில திடீர்னு உங்களுக்கு கோபம் வருது இல்லையா? அந்த கோபத்தெல்லாம் விட்டு கொடுத்து போங்க. அப்படி போறதுதான் இப்ப மிதுனராசிக்காரங்களுக்கு நல்லது. அதே மாதிரி பாக்கியத்துல செவ்வாய் இருக்கிறது மிகுந்த யோகம். தந்தை வழி உறவுகளிலிருந்து வர வேண்டிய சொத்துக்கள் வரும். அப்பாவுடைய ஆதரவு கிடைக்கும். பஞ்சமத்துல சுக்கரன் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தை பயன்படுத்திட்டு உங்களுடைய குலதெய்வத்தை சேர்ந்து வழிபடுங்கள். வாழ்க்கையில எல்லா வகையான வெற்றிகளும் உங்களை தேடி வரும். உங்க குழந்தைகள் இப்ப வாழ்க்கையில ஜெயிக்கக்கூடிய நல்ல தருணம். பிசினஸ் முயற்சிக்கு அது விரிவாக்கத்திற்கு தேவையான உதவிகள் இந்த காலகட்டத்துல கிடைக்கும். கடகராசிக்காரர்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக அமைகிறது. உங்க ராசியாதிபதி சந்திர பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு பெரிய யோகம். ராசியில ராகு, 7ஆம் இடத்துல கேது அப்படின்னு இருக்கக்கூடியதுனால இந்த காலகட்டத்துல விநாயக பெருமான் வழிபாடு செய்வது உங்களுக்கு வெற்றிகளை தரும். பஞ்சமத்தில் குரு பகவான் ஒண்ணு இருக்கிறது போறோம் சார். ஆபீஸ்ல நிம்மதி, குழந்தைகள் வாழ்க்கையில முன்னேற்றம், பினான்சியல் ஸ்டெபிலிட்டி, அதே மாதிரி
உங்களுடைய பிசினஸ் முயற்சிகளை வெற்றி எல்லாமே அமையும். இந்த நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிர பகவானுடைய அனுகூலத்தின் காரணமாக பெண்கள் வீட்டை அழகுபடுத்துவதிலே அதிக கவனம் செலுத்துவீர்கள். நளினமான விஷயங்கள் அதுல ஈடுபாடு காட்டி மிக வெற்றிகரமான நாள். சிலருக்கு புதுசா வளையல்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. சிம்ம ராசி அன்பர்களே, சிம்மராசிக்காரர்களுக்கு மிகுந்த யோகமான நாள் இந்த நாள். சந்திர பகவான் ஆறாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கார். அதனால நல்ல வேலை எதிர்பார்க்கிறவாளுக்கு தொலைதூரங்களிலே வேலை கிடைக்கும். இன்னும் சிலருக்கு பாத்தீங்கன்னா வேலையில டிரான்ஸ்பர் எதிர்பார்த்துட்டீங்கன்னா டிரான்ஸ்பர் கிடைக்கும். மருத்துவமனைகளிலே உடல்நல குறைவினாலே அனுமதிக்கப்பட்டிருந்தவர்கள் நீங்க டிஸ்சார்ஜ் ஆவீங்க. இந்த நாள் வந்து உங்க வாழ்க்கையிலே வெற்றிகள் தேடி வரக்கூடிய நாள். வேலை முயற்சிகளிலே வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நாள். குடும்ப உறவுகள் இனிக்கக்கூடிய நாள். கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். இந்த நாள் நீங்க நிறைய சாதனைகள் புரியக்கூடிய நல்ல நாள். கன்னியா ராசி அன்பர்களே, கன்னியா ராசிக்காரர்களுக்கு இப்போ விறுவிறுவிறுன்னு பேச்சில் கோபம் வருது. அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ணணும். விரையாதியுடைய சூரியன் இரண்டாம் இடத்துல இருக்கார். உங்க பேச்சினாலேயே பல விஷயங்கள் இழக்கிறீங்க. ரொம்ப வெளிப்படையா பேசுறீங்க. அதை கொஞ்சம் குறைச்சிக்கணும். நீங்க வெளிப்படையா பேசுறது உங்களுக்கு சில உறவுகளிலேயும் சரி நட்புகளிலும் சரி சில விரிசல்களை உருவாக்குகிறது. மனசுக்கு தோன்றதெல்லாம் ஃபேஸ்புக்கில் எழுதுறீங்க. அது கொஞ்சம் வடிகட்ட வேண்டிய அவசியம் இப்போ உங்களுக்கு இருக்கு. அதே மாதிரி இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கர பகவான் கன செழிப்பை உருவாக்கி தருவார். இந்த காலகட்டத்துல பஞ்சமத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானோடு சந்திரன் சேர்ந்திருக்கார். இந்த நாள்ல வந்து உங்களுக்கு பிசினஸ் முயற்சிகள்ல அபார வெற்றி உண்டு. பிசினஸ் சம்பந்தமா சில மன குழப்பங்கள் இருந்திருக்கும், அதெல்லாம் நீ குறைய தொடங்கும். ஒரு தெளிவு கிடைக்கும். இஎன்டி சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்க மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்க வேண்டிய நாள். உத்தியோகஸ்தர்களுக்கு இது உயர்வான நாள். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசிக்காரர்களுக்கு லாபாதிபதி சூரியன் ராசியில் அமர்ந்திருக்கிறது ஒரு யோகம். நல்ல அரசு வேலை கிடைக்கும். தந்தையுடைய உதவி கிடைக்கும். பெண்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி கிடைக்கும். இந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் நடத்துறவங்க இவங்களுக்கெல்லாம் நல்ல வெற்றிகள் உண்டு. அதே மாதிரி இனிப்பு சம்பந்தப்பட்ட தொழில்கள் செய்யக்கூடியவங்க, இனிப்பு ஸ்வீட் ஸ்டால் வச்சிருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் முன்னேற்றம் உண்டு. பலருக்கு கம்ப்யூட்டர் கம்பெனிகள்ல இங்கே வேலை கிடைக்கும். நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் கேதுவுடைய சேர்க்கையினாலே தாயாருடைய உடல் நலத்துல கூடுதல் கவனம் செலுத்துங்க. அவருக்கும் உங்களுக்குமான சில பிரிதல்களுக்கும் உடல் நல குறைவுகளுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிறதுனால இந்த நாள்ல கொஞ்சம் பொறுமையா போங்க. இந்த நாள் வண்டி வாகன பயணங்களிலே வண்டிகள் உங்களுடைய வாகனங்களிலும் கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய நாள். நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். சுறுசுறுப்பா செயல்படுவீங்க. விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் தைரிய ஸ்தானத்தில் இருக்கார். அதனால பல காரியங்கள் நீங்க தைரியமா செய்ய போறீங்க. எல்லா காரியங்களும் சகாயமா உங்களுக்கு சாதகமா இன்னைக்கு நடக்கும். அந்த காரியங்கள் நடைபெறுவதில் உங்க கம்யூனிகேஷன் வெளியே போகாதபடி சில தடைகள் இருந்தது இல்லையா, அந்த தடைகள் எல்லாம் மெல்ல மெல்ல இன்னைக்கு குறைஞ்சிரும். இந்த நாள்ல பாத்தீங்கன்னா தனஸ்தானத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் சில தன விஷயங்கள்ல உங்களை கொஞ்சம் சிக்கனமா இருக்க வைப்பார். தொண்டை சம்பந்தமான சில பிரச்சனைகள் ஏற்பட்டு மறையும். அதே மாதிரி சுக்கர பகவான் பன்னெண்டாம் இடத்துல சூரியனோட சேர்ந்து இருக்கிறதுனால பெண்களுக்கு வேலை மாற்ற சிந்தனைகள் இப்பொழுது தோன்றும். உத்தியோகஸ்தர்களுக்கு அலுவலகத்திலே ஒரு நல்ல சூழல் நிலவக்கூடிய நாள். பிசினஸ் முயற்சிகள்ல நல்ல வெற்றி உண்டு. தனுசு ராசி அன்பர்களே, இந்த நாள் முழுக்கவே நீங்க பொழுதுபோக்கு சாதனங்களின் மீது அதிக ஈடுபாடு காட்டுவீங்க. உங்க பஞ்சமாதிபதி செவ்வாய் இப்போ மூணாம் இடத்துல இருக்க இந்த நாள்ல வந்து உங்களுடைய கம்யூனிகேஷன் சிறப்பாக இருக்கும். உங்களுடைய பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராசியாதிபதி உங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் பிளேஸ கொடுப்பார். அப்படிப்பட்ட ஒரு சூழல் இப்போ நிலவருது. நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பெருகும். ஷேர் மார்க்கெட்ல நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. அதே மாதிரி உங்க ராசிக்கு இந்த காலகட்டத்தில் லாபத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் கணவன் மனைவி உறவுகள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். சில சில எரிச்சல்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. விட்டு கொடுத்துட்டு போகணுங்கிறத உணர்த்துற சகோதர உறவுகளிலும் ஏருக்கு மாறா சில சம்பவங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கிறதுனால விட்டு கொடுத்து போங்க. இந்த நாள் வியாபாரிகளுக்கு கூடுதல் வெற்றி கிடைக்கும் நாள். மகர ராசி அன்பர்களே, ராசியிலேயே கேதுவும் சந்திரனும் இருக்கிறது உங்களுக்கு ஒரு யோகம். இந்த நாள்ல நீங்கள் நீண்ட நாளாக சந்திக்க நினைத்த நண்பரை சந்திப்பீங்க. தாயாருடைய உடல் நலத்திலே இருந்த குறைகள் விலகும். கோபத்தினால்
சகோதரர்களை பகைத்துக் கொள்ளக்கூடிய சூழல் வரலாம், விட்டு கொடுத்து போங்க, பிசினஸ்ல நல்ல வெற்றி உண்டு, பெண்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். கும்பராசி அன்பர்களே, ரொம்ப யோகமான அதிர்ஷ்டமான நாள்ல நீங்க இருக்கீங்க. உங்க ஆறாவடத்திற்குரிய சந்திர பகவான் 12ல இருக்க சிலருக்கு வந்து உடல்நல குறைகள் ஏற்பட்டு மெடிக்கல் பேசுறதுக்குரிய சூழல் வரலாம், சிலருக்கு வேலை மாற்ற சிந்தனைகள் தோன்றும். இந்த நாள்ல தாய் தந்தையர் உங்கள் மீது அதிக அன்பு மழை பொழிவார்கள். ரொம்ப நாளா குழந்தை பாக்கியத்துக்கு ஏங்கியவங்களுக்கு நீங்க குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இந்த நாள் உங்கள் வாழ்க்கையுடைய பெருமையை நீங்கள் பேசக்கூடிய நாளாக இருக்கிறது. சகோதரர்களுடைய ஆதரவு முழுமையா கிடைக்கும். தன செழிப்பு மிக்க நல்ல நாள். மீனராசி அன்பர்களே, மீனராசிக்காரர்களுக்கு நீங்க தொட்டதெல்லாம் வெற்றி. குலதெய்வத்துடைய அனுகிரகம் பரிபூர்ணமா இருக்கு. உங்க அன்பு குழந்தைகள் கடல் கடந்து செல்லக்கூடிய யோகங்கள் உண்டு. பிசினஸ் முயற்சிகள் எல்லாம் நல்ல வெற்றி அடையும். நல்ல தன செழிப்பு மிகுந்த நாள். அலுவலகத்திலே இருந்த தொந்தரவுகள் விலகும். உயரதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். இந்த நாள் உங்கள் வாழ்க்கையில் பொன்னான நாள். 12 ராசிகளைச் சேர்ந்த அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கை பிரச்சனைகள் தீர நல்ல வழி தேவைப்படுகிறதா? ஜாதக ஜோதிட ஆலோசனை தேவைப்பட்டால் இந்த பதிவிலே இருக்கக்கூடிய எங்களுடைய அலைபேசியினை தொடர்பு கொள்ளுங்கள். முறையான கட்டணம் செலுத்தி எங்களுடைய ஆலோசனையை பெறலாம். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் பஞ்சநாதன்.